வெல்கம் டு அதியமான் டீம். நாம இந்த வீடியோல தினமணி நாளிதழில் வெளிவருகின்ற மாதிரி வினா விடைகளை பத்தி தான் பார்க்க போறோம். பகுதி 11, முதல் வினா, அலகாபாத் கல்தூண் கல்வெட்டுகளை பொறித்தவர் யார்? ஏ ஆரியப்பட்டா, பி குமாரகுப்தர், சி ஹரிசேனா, டி பாகியான். விடை சி ஹரிசேனா. அடுத்து கிபி 1336 ஆண்டு ஹரிஹரா மற்றும் புக்கா ஆகியோர் விஜயநகர பேரரசை எந்த நதிக்கரையின் அருகே அமைத்தனர்? ஏ காவேரி, பி கிருஷ்ணா, சி துங்கபத்ரா, டி கோதாவரி. விடை ஆப்ஷன் சி துங்கபத்ரா. அடுத்து சிந்துவெளி நாகரிகத்தின் முன்னோடி என்று அழைக்கப்படும் மெஹர்கர் பகுதியானது எந்த கால பகுதியாகும்? ஏ பழைய கற்காலம், பி புதிய கற்காலம், சி இரும்பு காலம், டி வெண்கல காலம். விடை ஆப்ஷன் பி புதிய கற்காலம். பின்வரும் எந்த முறையின் மூலம் அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கும் ஒரு பொருளின் காலத்தை அறிய பயன்படுத்தப்பட்டு வருகிறது? ஏ கார்பன் 16 முறை, பி கார்பன் 15 முறை, சி கார்பன் 14 முறை, டி கார்பன் 13 முறை. விடை ஆப்ஷன் சி கார்பன் 14 முறை. அடுத்து பேரரசர் அசோகர் குறித்த அனைத்து வரலாற்று ஆவணங்களுடன் கூடிய புத்தகமான த சர்ச் ஃபார் த இந்தியாஸ் லாஸ்ட் எம்பரர் என்பதை எழுதியவர் யார்? ஏ ஜேம்ஸ் பிரின்சப், வி அலெக்சாண்டர் கன்னிங்காம், சி வில்லியம் ஜோன்ஸ், டி சார்லஸ் ஆலன். விடை ஆப்ஷன் டி சார்லஸ் ஆலன். ஹரப்பா நகரத்தின் இடிபாடுகளை பற்றி முதன் முதலாக தனது புத்தகம் வழியாக வெளியிட்டவர் யார்? ஏ அலெக்சாண்டர் கன்னிங்காம், பி சார்லஸ் மேசன், சி சர் ஜான் மார்ஷல், டி ஆர் டி பானர்ஜி. விடை ஆப்ஷன் பி சார்லஸ் மேசன். இந்திய தொல்லியல் துறை ஆனது 1866 யாரை நில அளவையாளராக கொண்டு நிறுவப்பட்டது? ஏ கானிங் பிரபு, பி சர் வில்லியம் ஹண்டர், சி அலெக்சாண்டர் கன்னிங்காம், டி சர் ஜான் மார்ஷல். விடை ஆப்ஷன் சி அலெக்சாண்டர் கன்னிங்காம். கிபி 1347 எந்த இடத்தை தலைநகராக கொண்டு ஹசன் கங்கு பாமினி என்பவரை பாமினி அரசு நிறுவினார்? பி ஹம்பி, சி வெங்கி, டி குல்பர்கா. விடை ஆப்ஷன் டி குல்பர்கா. அடுத்து கீழ்காண்பவர்களில் இந்து முஸ்லிம் ஒற்றுமையை முதன் முதலில் வலியுறுத்துவர் யார்? ஏ கபீர், பி ராமநந்தர், சி ராமானுஜர், டி சைதன்யர். விடை ஆப்ஷன் ஏ கபீர். அடுத்து நாகூரில் கொண்டாடும் கந்தூரி உருஸ் என்னும் விழாவில் எந்த மதத்தை சார்ந்த மக்கள் பங்கேற்பர்? ஏ இஸ்லாம், பி கிறிஸ்துவம், சி சமணம், டி அனைத்து மத மக்கள். விடை ஆப்ஷன் டி அனைத்து மத மக்கள். அடுத்து விக்ரமாதித்யரின் அவையில் இருந்த நவரத்னங்கள் தொடர்பாக தவறாக பொருந்தியுள்ள இணையாது? ஏ காளிதாசர், சமஸ்கிருத புலவர், பி ஹரிசேனர் ஜோதிடர், சி சண்கு கட்டிடக்கலை நிபுணர், டி தன்வந்திரி மருத்துவர். விடை ஆப்ஷன் பி ஹரிசேனர் ஜோதிடர். அடுத்து பௌத்த துறவியான பாகியான் யாருடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவிற்கு வருகை புரிந்தார்? ஏ சமுத்திரகுப்தர், பி இரண்டாம் சந்திரகுப்தர், சி ஸ்ரீகுப்தர், டி குமாரகுப்தர். விடை ஆப்ஷன் பி இரண்டாம் சந்திரகுப்தர். அடுத்து அறுவை சிகிச்சை செய்முறையை பற்றி விளக்கிய முதல் இந்தியர் யார்? ஏ தன்வந்திரி, பி சராகர், சி சுஸ்ருதர், டி ஆரியப்பட்டா. விடை சுஸ்ருதர். அடுத்து 1565 நடைபெற்ற தலைக்கோட்டை போரில் தோற்கடிக்கப்பட்டவர் யார்? ஏ பானர்ஜி சுரானா, பி ராமராயர், சி கிருஷ்ணதேவராயர், டி அல்லசாணி பெத்தண்ணா. விடை ஆப்ஷன் பி ராமராயர். அடுத்து எந்த கோவிலின் தூண்களானது இசை தூண்கள் அல்லது சரிகம தூண்கள் என்று அழைக்கப்படுகிறது? ஏ விட்டலசாமி கோயில், பி ஹசரா ராமசாமி கோயில், சி திருமலை கோயில், டி கைலாசநாதர் கோயில். விடை ஆப்ஷன் ஏ விட்டலசாமி கோயில். இத்துடன் இன்றைய பகுதி நிறைவடைகிறது. மீண்டும் அடுத்த பகுதியில் தொடரலாம். நன்றியுடன் அதியமான் குடும்பம்.